Hello students, I am Ramanan. In this video, class 7, term 1, exercise 1.6, sum number 19. பார்க்க போறோம். சம வாசிக்கிறேன். ஒரு நீர் தொட்டியில் இருந்து ஒவ்வொரு நாளும் 100 லிட்டர் தண்ணி பயன்படுத்தப்படுகிறது. தற்போது நீர் தொட்டியில் 2000 லிட்டர் தண்ணி உள்ளது எனில் 10 நாட்களுக்கு முன்பு தொட்டியில் இருந்த நீரின் அளவை கணக்கிடுக. From a water tank, 100 liters of water is used every day. After 10 days, there is 2000 liters of water in the tank. How much water was there in the tank before 10 days? அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க நீங்க கொடுத்தாச்சு. அப்போ அவங்க 10 நாளில் எவ்வளோ பயன்படுத்திருக்காங்கன்னு தெரியணும். ஓகே, 10 நாளில் பயன்படுத்திய நீரின் அளவு 100, ஒரு நாளைக்கு 100 லிட்டரு, 10 நாளைக்கு சாரி 1000 லிட்டர், 10 நாளைக்கு 1000 லிட்டர். வாட்டர் யூஸ்ட் இன் 10 டேஸ் இல்லை அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போட்டுக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ்ட் இன் 10 டேஸ். அப்போ இதனுடைய வேல்யூ 1000 லிட்டர்ஸ். தொட்டியில் தற்போது உள்ள நீரின் அளவு 2000 லிட்டர் இல்லையா. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அட் பிரசன்ட் இன் டேங்க் இல்லையா 2000 லிட்டர்ஸ். ஸோ தொட்டியில் இருந்த நீரின் அளவு amount of water in initial okay எவ்வளவு ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்தது இனிஷியல் ஸ்டேஜ் ஆர் எனிதிங் எது உங்களுக்கு இந்த இடத்துல சூட்டான வேர்டு அதை போட்டுக்கலாம், தப்பில்லை. ஏற்கனவே இருந்தது 2000 லிட்டர், செலவானது 1000 லிட்டர், மொத்தமாக எவ்வளவு இருந்தது 3000 லிட்டர். ஓகே, ரொம்ப சிம்பிளான சம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டெப்பாக எழுதுறோம் இல்லையா, வாட் எவர் யூ லைக், மிஸ்டேக் இல்லாமல் அழகாக எழுதணும், அவ்வளோதான். இதுக்கு ஸ்டெப் என்ன அப்படின்லாம் நீங்களாம் யோசிக்க வேணாம். சம்மில் கொடுத்துருக்கிற விஷயத்த ஒரு தடவை நிறுத்தி நிதானமாக படித்தாலே இந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வாக்கியங்களை எழுதலாம், ஸ்டேட்மெண்ட் எழுதலான்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நிறைய சம்ஸ் இது ரிலேட்டடாக வேர்ட் ப்ராப்ளம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.